வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்துட்டு 2 இயர்ஸ் எல்எல்எம்எஸ் கோர்ஸ் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 5 வந்துட்டு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 19 லாஸ்ட் டேட்டு. இதுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. SC ST-யாக இருந்தால் நீங்கள் வந்து 500 ரூபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஃபார்ம் ப்ரொசீஜர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 11 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்எம்எஸ் கோர்ஸ் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்க வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஓவரால் வந்துட்டு 11 டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு 220 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு சாய்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சாய்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு 5 டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லா, செகண்ட் கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், தேர்ட் இன்டெலிஜுவல் ப்ராப்பர்ட்டி லா, ஃபோர்த் இன்டர்நேஷனல் லா அண்ட் ஆர்கனைசேஷன், ஃபிஃப்த் என்வரன்மெண்ட் லா அண்ட் லீகல் ஆர்டர், சிக்ஸ்த் கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செவன்த் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி அண்ட் எஜுகேஷன், 8th லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லா, 9th டாக்ஸேஷன் லா, 10th சைபர் லா அண்ட் ஜஸ்டிஸ், 11th பார்த்தீங்கன்னா மெரிடைன் லா. மொத்தம் வந்துட்டு 11 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கு. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை 5 இயர்ஸ் வந்துட்டு எல்எல்பி கோர்ஸ் லா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 45% வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்திருக்கணும், இல்லை நீங்கள் வந்துட்டு பழைய செமஸ்டர் பேஸில் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 40 வந்துட்டு எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து போதும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் வந்து லா ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியாது. ப்ளஸ் வந்துட்டு எதனாச்சும் ஒரு கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களா கோர்ஸ் வந்துட்டு இன்எலிஜிபிலிட்டியாக வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க. மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் நீங்கள் வந்துட்டு ஒரு 70,000 வந்துட்டு இங்கே படிக்க வேண்டியது வரும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். ஓவரால் வந்து உங்களுக்கு 80,000 கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம் ஃபீயோட சேர்த்து. யாரெல்லாம் வந்து 5 இயர்ஸ் லா டிகிரியும் 3 இயர்ஸ் லா டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எல்எம்எல் டிகிரி கோர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் அவங்களாம் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜஸில் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அங்கே சீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்துட்டு நான் வந்து 70,000 ரூபீஸ் நான் பே பண்ணி நான் வந்துட்டு படிக்கிறோம் எனக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு சீட்டை வந்துட்டு அங்கே கிடைக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் அங்கே வந்துட்டு ஈஸியான ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்துட்டு இன்டர்னலே உங்களுக்கு 40 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ்டர்னலாக வந்துட்டு உங்களுக்கு 60 மார்க்ஸ் தான். ரெண்டுத்திலையும் சேர்த்து நீங்கள் வந்து 50% வந்து நீங்கள் எடுத்துருந்தால் வந்து போதும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எல்எல்எம்எஸ் கோர்ஸில் வந்துட்டு ஒரு அதிகமான பெர்சன்டேஜ் வந்து எடுத்து நீங்கள் வந்து வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். இது மூலிமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனிட்டியும் வந்துட்டு வெளியே வந்துட்டு நிறைய வந்து ஓப்பனில் இருக்குது. மறக்காமல் ஆர்டிஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் எல்எம்எஸ் கோர்ஸ் வந்துட்டு படிக்கணும் விரும்புகிறாங்களோ. நன்றி, வணக்கம்.